தமிழக அரசு பள்ளி குழந்தைகளின் ஆரோக்கியம் மற்றும் சுகாதாரத்தை உறுதி செய்யும் வகையில் எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி என்ற தூய்மை திட்டத்தினை செயல்படுத்த அரசு திட்டமிட்டது. அதன்படி காஞ்சிபுரம் மாவட்டம் ஆட்சியர் காலனி பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி திட்டத்தினை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் துவக்கி வைத்தார். அந்த அளவுக்கு வந்து நம்ம கிரீன் ஹவுஸ் கேசஸ் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். நீட்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பர்பஸை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு செஞ்சீங்கன்னா கூட அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு புரியாத அளவுல ரொம்ப பெரிய அளவுல இந்த ரிசல்ட் இருக்கும். பட் நீங்க செய்ய வேண்டியது சின்ன ஒரே ஒரு விஷயம்தான். குப்பை எங்கேயுமே போட மாட்டேன், கிளாஸ் ரூம்ல போட மாட்டேன், வீட்லயுமே நான் கரெக்டா குப்பை தொட்டியில போடுவேன். குப்பை தொட்டியில இருக்க குப்பையும் வந்து அந்த கார்பரேஷன் ஸ்டாஃப் முனிசிபல் ஸ்டாஃப் குப்பை கலெக்ட் பண்ண வருவாங்க, அவங்கள்ட்ட தான் கொடுப்பேன். குப்பை தொட்டி இல்லாம எங்கேயும் குப்பையில போட மாட்டேன். நீங்க குப்பையை போடுறது வந்து லட்சக்கணக்கான பேர் குப்பையை போட்டுரும், ஆனா அந்த குப்பையை அள்ளுறதுக்கான மக்கள் வந்து அதுக்கான ஒர்க் பண்றவங்க ஃபியூ பீப்புள் தான் இருக்காங்க. ஒரு டென்ஸ்லயோ இல்ல ஹண்ட்ரட்ஸ்லயோ தான் மேக்சிமம் இருக்கிறாங்க. இந்த காஞ்சிபுரம் கார்பரேஷன்ல இருக்க குப்பையை ஃபுல்லா அள்ளுறதுக்கு ஒரு 100-200 பேர் தான் இருக்கிறாங்க மேக்சிமம். ஆனா லட்சக்கணக்கான மக்கள் நம்ம குப்பையை போட்டுட்டு இருக்கோம், அது கஷ்டம் தானே? அவ்வளவு குப்பையை வந்து நம்ம அனைத்து பேரும் லட்சக்கணக்கான பேர் போடுற குப்பையை வந்து ஒரு 100 பேர் எடுக்கிறதுங்கிறது கஷ்டம். அதனால நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அந்தந்த குப்பையை அங்கங்க சேர்த்துட்டோம் அப்படின்னா அவங்களோட வேலை ரொம்ப கம்மியாயிடும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.